நன்மை செய்யுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டான் என்று தளரா வளர்தங்கு தால் உண்ட நீரை தலையாளை தான் தருதலால். இது அவ்வைப்பாட்டி பாடிய மூதுரையில் ஒன்று. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் போது இதனால் என்ன பலன், என்ன கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாம் அதை செய்யக்கூடாது. நாம் செய்த உதவிக்கான நல்ல பலன் என்பது ஏதாகிலும் ஒரு விதத்தில் நமது வாழ்வில் நடந்தே தீரும். அது எப்படி என்றால், ஒரு தென்னங்கற்றுக்கு வேரில் பாய எத்தகைய நீரை நாம் பாய்ச்சினாலும், அதாவது நன்னீரோ மாசுகலந்த நீரோ, அவை எல்லாவற்றையும் அதன் வேர் எடுத்துக்கொண்டு சில காலங்களில் சுவையான இளநீராக தென்னை அன்னையாக நமக்கு கொடுத்து விடுகிறது. நாம் செய்யும் நன்மைகளுக்கான பலனும் அப்படித்தான். நாம் ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட ஏதாகிலும் ஒரு விதத்தில் அது மிகுந்த பலனாக நமக்கு கிடைக்கும்படி செய்து விடுகிறது. பாருங்கள், தமிழ் பாட்டி எத்தனை கருத்தாய் பாடலை பாடியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் கொடுங்கள் கொடுக்கப்படும் என புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. பழைய ஏற்பாடோ ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொல்லுகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்காரியங்களையும் இந்த உலகம் அறியாமற் போகலாம், மறந்து போகலாம். ஆனால் உன்னதத்தில் வாசம் செய்யும் தேவன் உங்கள் நற்கிரியைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே எந்த விதமான பிரதி உபகாரம் இல்லாமல் நன்மை செய்யுங்கள், அதற்கான பலன் நிச்சயம் தங்களுக்கு வந்தே தீரும், தக்க பலன் கிடைத்தே தீரும். புனித விவிலியத்தின் தொடக்க நூலில் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என ஒரு அற்புதமான வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பரே, மேன்மையான வாழ்க்கை என்பது நமது கடின உழைப்பில் வருகிற ஒன்று என்பது மாத்திரமல்ல, உதவுகின்ற தன்மையோடு வாழ்வதிலும் இருக்கிறது. இறைவனுக்கு செய்தாலும் இயன்றதை செய்கிறோம் என்பதையும் கடந்து இயன்றதற்கு மேலாக நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்துவிட வேண்டும். வறியோருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் நல்ல மனச்சரிவோடு, மனப்பூர்வமான உணர்வோடு அந்த நன்மையை செய்து விடுவோம். அப்படி செய்தால் மிகப்பெரிய பலனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிறருக்கு உதவி செய்யும்படியான சக்தியும் உத்தியோகமும் ஸ்தானமும் ஆண்டவர் நமக்கு அருளும் சிறந்த வரம் தானே. இயேசு கிறிஸ்து அந்த சிறந்த வரத்தை தந்து உங்கள் கரத்தை வலுப்படுத்த உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.